மீனவர் பிரச்சனை பத்தி நீங்க நிறைய பேசிட்டீங்க, நிறைய அழுத்தங்கள் எல்லாம் போட்டீங்க. ஆனா தொடர்ச்சியா இன்னைக்கு கூட ஒரு 6 மீனவர்ல சிங்கள கடற்படையோட படகு மோதி எங்க தாத்தா நினைவிடத்துல இருந்து கேக்குறேன். ஒரே ஒரு 5 ஆண்டு எனக்கு வாய்ப்பு கொடு. என் மீனவனை தொட்டான்னு வச்சுக்கோங்க, காலையில நான் பதவி விலகிட்டு கீழே இறங்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. அவனுக்கு தெரியும் தம்பி, கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா? யாராவது பதில் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? பிடிக்கிறாங்க. ஏன் அவனை தொடல? ஏன் அவனை தொடல? ஏன் அவன் படகை பறிக்கல? ஏன் அவன் மலையை கிழிக்கல? ஏன் அவனை சிறைப்படுத்த முடியல? கேட்க ஆள் இருக்கு? எனக்கு ஆள் இல்லை, நான் ஆதியற்று நிற்கிறேன். ஒரே ஒரு தடவை எங்க என் தலைவன் வந்து ஆயுதத்தோடு அந்த களத்தில் நிற்கும் போது மீனவன் சிறைபிடிக்கப்பட்டானா? படகு பறிக்கப்பட்டுச்சா? ஏலம் விடப்பட்டுச்சா? அப்ப இந்த நாட்டு குடிமக்களையும் பாதுகாத்து நின்னவன் எங்க தலைவன்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ஒருத்தன் என் சொந்தங்களை தொடுறான், சிறைப்படுத்துறாங்கிற கோபம் இருக்கிற ஒருத்தன் ஏறி உட்காரும்போது அவனை தொற்ற சொல்லு. நீ அப்புறம் பார்க்குறேன், அப்புறம் பார்க்குறேன். ஒரு தடவை இவ்வளவு கட்சியில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் ஏதோ சும்மா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடு, என் மீனவனை தொட்ட அப்புறம் பேசு. சகோதரர் பேசுறத நான் ஒத்துக்கிறேன். உணர்ச்சி வசமா பேசுறதுனால உணர்ச்சி இருக்கிற இளைஞர்கள், உணர்ச்சி இருக்கிற தமிழர்கள் எங்கூட வர்றாங்க. உங்களுக்கு புரியுதுல்ல? இனச்சாவை சகித்து கொண்டவன் வந்து அவங்க போட்டு போடுறான். அவர் சொல்றதே ஏற்கனவே வரல. காங்கிரஸ் பிஜேபி என் மண்ணுக்கு தேவை. இப்ப கேக்குறாரு தம்பி மீனவனை கை செஞ்சுன்னு. அவரும் நானும் ஒரு ரத்தம்ங்கிறனால துடிக்கிறோம். இதுல ஏன் பாரதிய ஜனதா நிலைப்பாடு என்ன, இல்லை காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? உன் நாட்டு குடிமக்களை தினம் கைது பண்ணி உள்ள போடுறான், ஏன் படகை வாங்கி போய் எடுத்து அரசுடை மேக்கி ஏலம் போடுறான். நீ அவனுக்கு போர்க்கப்பலை பரிசு கொடுக்குறியே? என்னை நல்லா சிறைப்படு, நல்லா சிறைப்படுத்து, நல்லா சுட்டு கொள்ளுனு அவனுக்கு இராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறியே? சொந்த நாட்டு மக்களை கொள்ற இராணுவத்துக்கு அவனை பயிற்சி கொடுப்பானா? அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள், ஆட்சிகள், நீங்க ரெண்டு பேர் தானே? எதுக்கு எனக்கு என் மொழிக்கு நிற்பியா? என் மொழிக்கு, என் நிலத்திற்கு, என் வளத்திற்கு, என் உரிமைக்கு, என் வீட்டு இளவுக்கு வந்தழுவியா? அப்புறம் என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாது, நீ என் வாக்கை கேட்டதுக்கு வெக்கமில்லாமல் வர்ற இந்த கட்சிகள் எதுக்குன்னு சொல்லு. ஒரு காரணம் அண்ணன், இதுக்காக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும், இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி வேணும், ஒரே ஒரு காரணம் சொல்லு. நான் பிஜேபியில் சேர்ந்தேன், காங்கிரஸில் சேர்ந்தேன், ஒரு காரணம் சொல்லு. சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன். யாருக்கு சுதந்திரம்? உங்க வீட்டுக்கு, அந்த நாட்டுக்கு. யாருக்கு சுதந்திரம்? இன்னைக்கு சுதந்திரம் அதானி அம்பானிக்கு பயன்படுதா? அடித்தட்டில் இருக்க ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு பயன்படுதா? யாருக்கு பயன்படுது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.